சாதிக்க முடியாதவற்றை கனவு கண்டு அவற்றை சாதித்து காட்டுவோம். குயிஸ் டி 20 2012. கேள்விகள் பந்துகளாகவும் விடைகள் ஆறு ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்களாகவும் அனல் பறக்கும் வித்தியாசமான புதுமையான புதிர் போட்டி நிகழ்ச்சி குயிஸ் டி 20 2012 பவர்ட் பை ஐடிஎம். இன்றைய போட்டிக்கு உங்களை நாங்கள் இப்பொழுது அழைத்துச் செல்ல போகின்றோம். இன்றைய போட்டியில் ராயல் கல்லூரி அணியை எதிர்த்து வுல்ஃபெண்டால் பெண்கள் உயர்தர பாடசாலை மோதப் போகின்றது. இன்றைய போட்டியும் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான புதுமையான போட்டியாக உங்களுக்கு அமைய போகின்றது. முதல் கட்டமாக நாங்கள் நாணய சுழற்சியில் ஈடுபட போகின்றோம். உங்களை இப்பொழுது நாங்கள் நாணய சுழற்சிக்கு அழைத்துச் செல்கின்றோம். நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக நாங்கள் இப்பொழுது இந்த போட்டியின் மத்தியஸ்தர் கோபிகிருஷ்ணா மற்றும் ராயல் கல்லூரி அணி தலைவர் அனுஷன், வுல்ஃபெண்டால் மகளிர் உயர்தர பாடசாலையின் தலைவி நிகேதினி ஆகியோரை இப்பொழுது மைதானத்துக்கு அழைத்திருக்கின்றோம். போட்டி மத்தியஸ்தர் கோபிகிருஷ்ணாவிடமிருந்து நாணயத்தை ராயல் கல்லூரியின் அணித்தலைவர் அனுஷன் வாங்கி அவர் நாணயத்தை சுண்டப் போகின்றார். வுல்ஃபெண்டால் மகளிர் உயர்தர பாடசாலை அணித்தலைவி நிகேதினி கோரப்போகின்றார் தலையா பூவா. இதோ நாணய சுழற்சி இப்பொழுது நடைபெறுகின்றது. தலை சொல்லி இருக்கின்றார் தலை. வுல்ஃபெண்டால் மகளிர் உயர்தர பாடசாலை அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. நிகேதினி, நீங்கள் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள், என்ன தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணலான் இருக்கோம். முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்திருக்கின்றார்கள், என்ன காரணம், ஏன் பந்து வீச்சை தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? ஃபர்ஸ்ட் அவங்க லெவல் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் எங்க பெஸ்ட் கொடுக்கலான் இருக்கோம். அவங்க லெவலை பார்த்துட்டு பெஸ்ட் கொடுக்க போறீங்க, ரைட். எத்தனை ஓட்டங்களுக்குள் ராயல் கல்லூரியை கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கின்றீர்கள்? 80க்கும் மேல. 80க்குள் கட்டுப்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ரைட். மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக இருக்குமானால் எவ்வளவு பெரிய ஓட்ட எண்ணிக்கை அடித்தாலும் அதை தாண்டி விடுவோம் என்ற நம்பிக்கையில் பந்து வீச்சினை தெரிவு செய்திருக்கின்றார்கள். உங்கள் அணி எப்படி இருக்கின்றது? எவ்வாறான துடுப்பாட்டு வீரர்கள், எவ்வாறான பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள்? எங்களோட பேட்டிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மூன்று ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு ஸ்பின் பவுலர்ஸும் ரெடியாக இருக்காங்க எங்கள் டீமில். அது மட்டும் இல்லாமல் எங்களோட 50% வந்து எங்களோட சேரிங் டீம்லால தான் எங்களோட கேம் வின் பண்ணணும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எனவே பந்து வீச்சினை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ராயல் கல்லூரியின் தலைவர் அனுஷன், நாணய சுழற்சியில் வெற்றி பெற முடியவில்லை, துடுப்பாட்டம் உங்களுக்கு முதலில் கிடைத்திருக்கின்றது, இப்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கின்றீர்கள்? நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் துடுப்பாட்டத்தை தான் தெரிவு செய்திருப்போம். அப்போ உங்களுக்கு நாணய சுழற்சி வாய்ப்பாக அமைந்தது. முதலில் எமது பலத்தை காட்டி அதன் மூலம் எதிரணியினரது நம்பிக்கைகளை உடைக்கலாம் என நம்பி. பந்து வீச்சாளர்கள் சிறப்பான முறையில் இருந்தால், துடுப்பாட்ட வீரர்கள் இன்னும் சிறப்பாக இருந்தால் முதல் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்வார்கள். ராயல் கல்லூரியும் அதை செய்திருக்கின்றது. எவ்வாறான அணி உங்களிடம் இருக்கின்றது? எங்களிடம் மிகுந்த பலமான துடுப்பாட்ட பலம் இருக்கின்றது. துடுப்பாட்டத்தை நம்பிதான் நாங்கள் அரைவாசிக்கு மேலாக பயிற்சி பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சிறந்த பந்து வீச்சாளர்களும் இருக்கிறார்கள். விசேடமாக சுழல் பந்தை வைத்து நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம். இரண்டு சுழல் பந்து வீச்சாளர்களும் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களும் ஆக ஒரு வித்தியாசமான வியூகத்தை கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதனை சொல்லியிருந்தார், 80 ஓட்டங்களுக்குள் உங்களை கட்டுப்படுத்துவோம், அதாவது நீங்கள் 80 அடித்தாலும் தாங்கள் அதை தாண்டி அடிப்போம் என்று என்பதை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் எத்தனை ஓட்டங்களை பெறலாம் என்று நினைக்கின்றீர்கள்? 120 ஓட்டங்களை பெறுவது தான் எங்களது இலக்காக இருக்கிறது. முடியும். ஆனால் 120 என்பது அனைத்து பந்துகளிலும் ஆறு விளாச வேண்டும். இருப்பினும் 120 நாங்கள் ஒரு நாள் நிச்சயம் அடைவோம். அது இன்றும் அதன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து தான் பயணிக்கிறோம், ரைட். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நாணய சுழற்சி நிறைவடைந்திருக்கின்றது. வுல்ஃபெண்டால் மகளிர் உயர்தர பாடசாலை
நானோ சுழற்சிகள் வெற்றி பெற்று களத்தடுப்பை அதாவது பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் போட்டியில் நாங்கள் உங்களை சந்திப்போம்.